சூழ் நாவல் பகுதி 13. ஐயர் பண்டாரத்திற்கு சொல்லி பண்டாரம் கொப்புளாயிக்கு சொன்ன பாம்பு குளம் உருவான பரிகார படலக்கதை. பொத்தையம்பட்டியில் போய் மாடன் என்று பெயர் கேட்டால் எந்த மாடன் என்றுதான் யாரும் திரும்பி கேட்பார்கள். மாடன் என்ற பெயர்கள் நிரம்பி வழிந்ததால் அடையாளம் காண அடைமொழிகள் ஒட்டிக்கொண்டன. சின்ன மாடன், பெரிய மாடன், சொட்டைத்தலை மாடன், புலமாடன், பன்னிமாடன், ஒய்யா கண்ணுமாடன், பித்து கால் மாடன் என்று பல மாடன்கள். புலமாடனுக்கும் பன்னிமாடனுக்கும் ஏற்பட்ட சச்சரவு யதார்த்தமானது. வழக்கமாக எல்லா கிராமங்களிலும் உண்டாவதுதான். பன்னிமாடனின் பன்றிகள் புலமாடனின் சீனி கிழங்கு வெள்ளாமையை முண்டி சிரித்து நாசம் பண்ணியது சத்தியமான உண்மை. பன்னிமாடன் புலமாடனிடம் கெஞ்சி கூத்தாடினான். ஊர்கூட்டம் போட்டு தன்னை கேவலப்படுத்தி விட வேண்டாம் என்று புலமாடனிடம் சேதாரத்தை தான் எந்த வழியிலும் ஈடுகட்ட தயாராய் இருப்பதாக சத்தியம் பண்ணினான். புலமாடன் கேட்கவே இல்லை. நியாயம் கேட்டு ஊரை கூட்டிவிட்டான். நடியிரவு நாட்டாண்மை வந்துதான் வீட்டு கதவை தட்டிய போது வெக்கத்துடன் தான் கதவை திறந்தான். ஊர் கூடியிருக்கு, உம்மேல பிராது வந்திருக்கு, உம் பாட்டில உறங்குனா என்ன மாமா அர்த்தம்? ஊர்கூட்டம் போட மாட்டான்னு நம்பினேன், போட்டுட்டானா? சரி, உள்ளபடி இருக்கு. இந்தா வாரேன், மருமகனை செத்த நேரம் நில்லுங்க, முகத்தை கழுவிட்டு வாரேன், ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிருவோம். ஏன் மாமா, ஒத்தையில வர பயமா இருக்கா? பயமில்லை மருமகனே, வெட்கம் பிடுங்கி திங்குது. கூட்டத்துல வந்து நிக்க ராஞ்சனையா இருக்கு மருமகன். வேப்ப மரத்தடியில் ஊர் கூடியிருந்தது. பன்னிமாடன் பவ்யமாக கூட்டத்தின் முன்னால் நின்றான். தலை துண்டை இடுப்பை சுற்றி இறுக்கி கட்டியிருந்தான். கூட்டத்தில் அத்தனை கண்களும் அவனை எகத்தாளமாய் பார்த்து சிரித்தன. ஏளன பார்வை எதிர்கொள்ள முடியாமல் தலை கவிழ்ந்து நின்றான். என்னப்பா பன்னிமாடா, உன் மேல புலமாடன் பெறாது கொண்டாந்திருக்கேன். நீ என்ன சொல்ற, ஒத்துக்கிறையா இல்ல மறுப்பு சொல்ல போகிறியா? பன்னிமாடன் கோவிலுக்கு முன்னால் விழுந்து தெய்வத்தை வணங்கும் பக்தனை போல் நெடுஞ்சான் கிடையாக தரையில் விழுந்து மூன்று முறை ஊரை வணங்கி எழுந்து நின்றான். சரி, ஊரை வணங்கிட்ட ஏத்துக்கிறோம், பெறாத ஏத்துக்கிட்டாயா இல்லையா அது ஊருக்கும் தெரியணும், இல்ல வாய் தொடர்ந்து பேசினாதான் தெரியும். பன்னிமாடனின் உதடுகள் அசைந்தன, வார்த்தைகள் வெளிவரவில்லை. தெளிவற்ற உளறல் நடுபவனை போல் பேசினான். மாமா, சாமி வந்தவக மாதிரி கிடுகிடுன்னு ஆடுறாக வளர்றாக, என்ன கொலையா பண்ணிக்கிட்டு வந்து நிக்காம, இல்ல கண்ணம் போட்டு களவாண்டு கையும் களவுமா பிடிபட்டு வந்து நிக்காகலா? சீனி கிழங்கு தோட்டத்துல பண்ணி முண்டிடுச்சு, இதுக்கு போய் இவ்வளவு வெக்கப்படுறாங்களே. பண்ணி முண்டினது உண்மையா பொய்யா அத மட்டும் சொல்லுங்க மாமா. பண்ணி முண்டினது வாஸ்தவந்தான். ஊர் என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்படுறேன். இம்புட்டுதானே, இதுக்கு போய் எதுக்கு தலை புள்ள சாக கொடுத்தவன் எனக்கு முகம் குறாவி நிக்க? சரி, பிற என்ன, பெறாத உண்மைன்னு ஒத்துக்கிட்டான். மறுத்தாத்தான் விவகாரம். சரி, ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. காலகாலத்துல போய் கண்ணு மூடுவோம், எதுக்கு ஊரோட முழிச்சுக்கிட்டு இருக்கணும்? குறிப்பிட்ட 4-5 பேர் இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த இன்னொரு வேப்ப மரத்தடியில் கூடி தீர்ப்பு சொல்வது பற்றி ஆலோசித்தார்கள். அந்த சொற்ப நேர இடைவெளியில் கூட்டத்தில் கேலியும் கிண்டலும் களைகட்டி சிறப்பும் குமாலமும் கலந்து கசகசத்தது. பன்னிமாடன் குனிந்து தலை நிமிராமல் நின்று கொண்டிருந்தான். அவன் மனசில் பல எண்ண அலைகள் ஓடிக்கொண்டிருந்தது. தன் தாத்தாவும் தன் அப்பனும் சாகும் வரை ஊர்கூட்டத்தில் நின்றது கிடையாது என்பதையும் தன் அப்பன் அடிக்கடி சொல்லும் வாசகத்தையும் நினைத்து அசை போட்டான். அடே மாடா, நான் சொல்றத நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோடா. எந்த காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் களவு செய்யக்கூடாது. களவு அழக கெடுத்திரும். அதே மாதிரி பொய்யும் சொல்லக்கூடாது. பொய் பேசுற மனுஷன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நாய் கூட நம்மளை மதிக்காது. பிரத்தியார் சொத்துக்கு நம்ம எதுக்குடா ஆசைப்படணும்? கடவுள் கையையும் காலையும் தடக்கியமா கொடுத்திருக்கிறான். பூர்வீகமா நம்மகிட்ட சொத்து இருக்கு. உழைச்சு சம்பாத்தியம் பண்ணணும், நல்ல பேரையும் சம்பாத்தியம் பண்ணணும். ஆலோசனை செய்து விட்டு வந்தவர்கள் உட்கார்ந்தவுடன் கூட்டத்தில் சலசலப்பு ஓய்ந்து அமைதியானது. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். சரி, இனி எனத்துக்கும் உம்முன்னு உட்கார்ந்திருக்க ஊர் குடும்ப சொல்லுப்பா. காலகாலத்துல வீட்டுக்கு போவோம், கொஞ்சம் பெரும் இல்ல, அதுக்குள்ள எதுக்கு வீடு வீடுன்னு பறக்க? உன் வீட்டை என்ன களவாணி பயலா தூக்கிட்டு போறான்? ஏனே ஊர் குடும்பன்ன
அவனுக்கு வீட்டை பத்தி கவலை கிடையாது, பொண்டாட்டி ஒத்தையில இருப்பாளேங்கிற கவலை. அப்படி சொல்லு, அதுதான் பொட்டியாரு வீடு வீடுன்னு பறக்கிறாரு. கூட்டம் சேர்த்து கும்மாளம் விட்டது. மீண்டும் பல பல பேச்சுகள் எழும்பி வந்தன. ஆலோசனை செய்தவர்களிடம் ஊர்க்குடுமன் காதோடு காதாக ஏதோ ரகசியம் பேசிக் கொண்டிருந்தான். வளவளன்னு பேசாத, காது கொடுத்து கேளுங்க. புலமாடன் தோட்டத்து சீனி கிழங்கு தோட்டத்து பன்னி மாடனோட பன்னி முண்டி சேதப்படுத்திருச்சுன்னு பெறாது வந்துச்சு. ஊர் கூடி கேட்டதில்ல பெறாத உண்மைன்னு ஒத்துக்கிட்டதோட ஊர் முடிவுக்கு கட்டுப்படுறோம்னு ஒத்துக்கிட்டான். அதனால நம்ம ஊர் வழக்கப்படி பன்னி மாடனுக்கு ₹101 அபராதம். இது ஒட்டுமொத்த ஊரோட முடிவு. ஊர் முடிவு சரி, குத்தவாளி என்ன சொல்றான் அதை கேளு. ஒத்துக்கிறானா இல்ல ஊரை மீறுறானா? பன்னி மாடன் மீண்டும் நெடுஞ்சான் கிடையா குப்புற விழுந்து கும்பிட்டான். அபராதத்தை குறைக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம் கும்பிடு. சரிப்பா, பாவம் அவனும் நம்மள போல சம்சாரி, களவாணி பையன் கிடையாது. அதனால 51 குறைச்சிருக்கு. எந்திரிப்பா. அவக் தவக்கென்று எழுந்து கொண்ட மண் பன்னிமாடன் இரு கையைகளையும் உயர்த்தி ஊரை கும்பிட்டவன் மீண்டும் குப்பரை படுத்து கொண்டான். ஊர் ஆரவாரமாக சிரித்து கும்பாளமிட்டது. சரி, அபராதத்தை இன்னும் கொஞ்சம் குறைச்சு சொல்லி குத்தவாளி திரும்பவும் ஊரை வணங்கி காலில் விழுந்திருக்கிறான். அதனால அபராதத்தை 26 குறைச்சு ஊறு முடிவு பண்ணிருச்சப்பா. மீண்டும் வேக வேகமாக அவக் தவக்கென்று கொன்று பன்னிமாடன் இரு கையிலையும் தலைக்கு மேல் தூக்கி கும்பிட்டவன் மீண்டும் தரையில் குப்பரை விழுந்து படுத்து கொண்டான். அப்போது கூட்டத்தில் ஆரவாரம் முடிங்க வெகு நேரமாகியது. சரி, ஊரை மீறாம ஊரை மதிச்சு காலில் விழுந்ததுனால கடைசியா அபராதத்தை 11 குறைச்சு ஊறு முடிவு பண்ணியிருக்குது. ஏத்துக்கிட்டு எந்திரிச்சு எதிராளிகிட்ட விரோதம் காட்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வெத்தலை மாத்திட்டு போப்பா. பன்னிமாடன் பவியமாய் எழுந்து நின்றான். ஊருக்கு கட்டுப்பட்டு விட்டதற்கு அடையாளம் இடுப்பை சுற்றி கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து தோளில் போட்டு கொண்டான். ஆனாலும் அவன் முருகம் பொலி விழுந்து குறாவி போயிருந்தது. தயாராய் வைத்திருந்த வெற்றிலையை எடுத்து பன்னிமாடனிடம் கொடுத்து புலமாடனிடம் கொடுக்க சொன்னான் ஊர் குடும்பன். இருவரும் எதிரெதிராய் நின்று வெற்றிலை பரிமாறிக்கொண்டார்கள். அப்படி வெற்றிலை பரிமாறிக்கொண்ட போது ஊர் குடும்பன் சொன்ன வாசகங்களை பன்னிமாடன் திருப்பி சொன்னார். ஓகோ ஊராரே, உறவு முறையாரோ, ஊர் தீர்ப்ப உளராம ஏத்துக்கிட்டேன். எதிராளியோட எந்த பகையையும் பாராட்டாம அண்ணன் தம்பியா பழகி ஊர் மெச்ச வாழ்ந்து வருவேன். இது நம்மூர் சாமி மேல சத்தியம். இருவரும் வெற்றிலை பரிமாறி ராசியானதை ஊர் ஆரவாரத்துடன் ரசித்து மகிழ்ந்தது. தயாராய் வைத்திருந்த 2 தேங்காய்களை பன்னிமாடனிடம் கொடுத்து சாமியிடம் போய் சிதறு தேங்காய் எரியும்படி சொன்னான். சிதறு தேங்காய் பொறுக்க இளவட்டங்கள் பன்னிமாடன் பின்னால் ஓடினார்கள். பன்னிமாடனின் மனசு சிதறி கிடந்ததைப் போலவே அவன் எரிந்த தேங்காய் சிதறி நாலாபுரமும் ஓடியது. முண்டி எடுத்து இளவட்டங்கள் தேங்காய் சில் பொறுக்கினார்கள். ஊர்கூட்டம் முடிந்து கனத்த இதயத்துடன் வீடு வந்து சேர்ந்தான் பன்னிமாடன். விடிய விடிய உறங்காமல் பாயில் புரண்டான். அவமானம் பிடுங்கி தின்றது. காலில் விழுந்ததால் கௌரவமும் போய்விட்டதாக மருகினான். விடிய கருக்களில் ஊரார் முகத்தில் முழிக்க ராஞ்சனப்பட்டான். வருத்தமும் வெட்கமும் கலந்து கோபம் பெருமூச்சு அனலாய் வெளியேறியது. வன்மம் காட்ட மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பதையும் நினைத்து கொண்டான். அவன் தலை கவிழ்ந்து நடைப்பிடமாய் தான் நடந்து திரிந்தான். அபராதம் கொடுத்ததை தனக்கு ஏற்பட்டு விட்ட பெருத்த அவமானமாய் நினைத்து கொண்டான். தன் எதிரே முத்துப்பிள்ளை பன்னிமாடன் எதிர்பார்க்கவில்லை. அவக் தவக்கென்று தலை துண்டை அவிழ்த்து கொடங்கையில் தொங்க விட்டபடியே மரியாதையாக கும்பிட்டான். பனைமர நிழல்கள் கிளக்காமல் நீண்டிருந்தன. அலையடுப்பில் பனை நிழல்கள் நெளிந்து கோடு கோடாய் ஓடுவதை உற்று பார்த்தபடி நின்றான் பன்னிமாடன். குளத்தில் நீரலைகள் சீராய் வந்து மோதி கொண்டிருந்தன. ஏழே மாடா, உன் மனசுல என்னெல்லாம் நினைச்சிருக்க? 2 நாளா நானும் தேடி அலையிறேன், கண்ணில் தட்டுப்படவே இல்லை. கூட்டம் போட்டு அபராதம் வாங்கின நாள்ல இருந்து ஒருவேளை வெட்டிக்கு போக மாட்டேங்கயாம். சரியா சாப்பிட்றது கூட இல்லையாம். யாரு கூடயும் சரியா பேச்சு கூட கிடையாதாம். ராத்திரி தூங்காம பாயில உட்கார்ந்துகிட்டே இருக்கையா? உங்க அப்பனும் அன்னையும் வந்து ஆவலாதி சொல்லிட்டு போறாங்க, உனக்கு என்ன கொழுப்பால? ஏல, நான் சொல்றது காதல ஏறுதா ஏறலையா? பேசாம நிக்க, வாய திறந்து பேசல, எதுக்கு வேலைக்கு போகல? மனசே சரியில்ல சாமி. எதுக்குன்னு சொல்லு. காசு பெறாத காரியத்துக்கு இந்த பைய ஊரை கூட்டி என்னைய காலில் விளைவிச்சுட்டான் சாமி.
யாரு கால்லடா விழுந்த? புலமாடன் கால்லையா விழுந்த? ஊரோட காலில் தானே விழுந்த. ஊரை மதிச்சு வணங்கின, அதுக்கு எதுக்குடா கோட்டிக்கார பயலே வருத்தப்படுற? எப்பேற்பட்ட கும்பனாக இருந்தாலும் ஊரை வணங்கிதானே ஆகணும். அது நம்ம ஊரை மதிக்கிறதுக்கு அடையாளமடா. எப்படி விழுந்தாலும் அத்தனை கூட்டத்துக்குள்ளே காலில் விழுறது அவமானம் தானே சாமி. என்னடா அவமானம்? என் காலில் நீ விழுந்தா அவமானம், உன் காலில் நான் விழுந்தா அவமானம். ஊரை வணங்குறது தெய்வத்தை வணங்குறது மாதிரி. முதல்ல ஊருக்கு கட்டுப்படணும் இல்லடா, பிறகு என்ன அவமானம்? தன் கவலைகள் மறைப்பதற்காக பன்னிமாடன் வேட்டைக்கு புறப்பட்டான். அவன் தோளில் மண் வெட்டி, கையில் கம்பு, கூடவே இரண்டு நாய்கள். வயல் காடுகளில் ஆங்காங்கே பெண்கள் உட்கார்ந்தபடி நிலக்கடலை ஆய்ந்து கொண்டிருந்தார்கள். சலங்கை கொத்தாய் நிலக்கடலையுடன் அம்பாரமாய் குமித்து வைக்கப்பட்டிருந்தன செடிகள். செடிகளில் கொத்தாய் தொங்கும் நிலக்கடைகளை பார்த்தவுடன் குட்டி ஈன்ற பெண்ணாயின் முளைக்காம்புகளை நினைத்து கொண்டான் பன்னிமாடன். கடலை செடி பிடுங்கிய இடங்களில் எலிப்பொந்து தேடி அலைந்தான். எலிப்பொந்துக்குள் சேர்ந்து வைத்திருக்கும் கடலைகள் சில நேரம் இரண்டு மூன்று மரக்கால் வரை இருக்கும். வரப்போரம் பறி போட்டிருந்ததை கண்டுபிடித்து மண்வெட்டியை தரையில் வைத்துவிட்டு தாய்ப்பாய்ச்சல் தார்ப்பாய்ச்சல் கட்டினான். நாய்கள் இரண்டும் தரையை நுகர்ந்தபடியே சுற்றி சுற்றி வந்தன. எலிப்பொந்து பிரிந்து திசை மாறி போகிற இடத்தில் எல்லாம் குத்து குத்தாய் கடலைகளை பதித்து மண்ணை வைத்திருந்தது. சில கடலைகள் முளை விட்டிருந்தன. அள்ளி அள்ளி விரித்து வைத்திருந்த தூண்டில் வீசினான். எலி வெட்டுவதை வேடிக்கை பார்க்க ஏராளமான சிறுவர்கள் கூடி நின்றார்கள். எலி வெளியேறி ஓடும்போது நாய்கள் விரட்டி சென்று கடிக்கும். சில நேரம் எலிகள் உட்கார்ந்து நிலக்கடல்களை ஆய்ந்து கொண்டிருக்கும் பெண்களிடம் ஓடி ஒளிந்து கொள்ளும். அப்படிப்பட்ட நேரங்களில் வயல்காடே அலோலகப்படும். சிரிப்பானியும் கும்மாளமும் கேலியும் கூத்தும் கொண்டாட்டமாய் இருக்கும். வேர்க்காமல் போன பொந்து சடக்கென்று மாறி ஆழமாய் கீழிறங்கியது. கடலை குமிதான் என்று எண்ணி அழுவதற்குள் கை நீட்டினான் பன்னிமாடன். லேசாய் நெளியவும் உற்று பார்த்தான். மினுமினுவென்று மினுங்கியது கட்டுவிரியன் பாம்பு தோல். அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்றான். அக்கம் பக்கம் பார்த்தான். சிறுவர்களுடன் சிறுவனாய் புலமாடன் மகன் நின்று கொண்டிருந்தான். பழிவாங்க துடித்து கொண்டிருந்த பன்னிமாடனின் ஆங்காரம் அவன் மனசில் ஏறி சவாரி போட்டுக்கொண்டது. தன்னை ஊரார் மத்தியில் காலில் விழ வைத்து அவமானப்படுத்திய புலமாடனை நினைத்து பல்லை கடித்து கொண்டான். பொந்துக்குள் பாம்பு எப்படி சுருண்டு கிடந்தாலும் தலை வாசல் பக்கமே இருக்கும் என்பதை பன்னிமாடன் நன்றாக அறிவான். புலமாடனின் மகனை கையசைத்து கூப்பிட்டான். ஏழை சின்னமணி, நான் போய் வாய்க்காலில் தண்ணி குடிச்சிட்டு வாரேன். பொந்துக்குள்ள கல்ல நிறைய இருக்கு, கைய ஒட்டி ஒட்டி அள்ளி அள்ளி தூண்டுல போடு. வேற யாரையும் கிட்ட நெருங்க விடாம பாத்துக்கோ. பெருவாய்க்கால் பக்கம் தண்ணீர் குடிக்க போவதை போல வேகமாக நடந்தான் பன்னிமாடன். சின்ன மணி பயலுக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. பரம்பரை பரம்பரையாய் தன் மறுபணவில் ஒட்டியிருந்த வேட்டை தொழில் மேல் எழுந்து குமாலமிட எலிப்பொந்துக்குள் கையை ஒட்டி நிலக்கடலை குமி என்று கொத்தாய் பிடித்தான் விரியன் பாம்பை. அம்மா என்று அலறி அடித்து கையை உதறிக்கொண்டு வயலில் ஓடினான். கடலை ஆய்ந்து கொண்டிருந்த பெண்கள் கூடிவிட்டார்கள். அவன் கையை உதற உதற விரல்களுக்கு மேலுள்ள நரம்பிலிருந்து ரத்தம் ஒழுங்கி கொண்டே இருந்தது. ஒன்றுமே தெரியாதவன் போல் பன்னிமாடன் ஓடி வந்தான். கூட்டத்தோடு கூட்டமாய் நின்று பன்னிமாடன் கூட்டமாய் நின்று கொண்டு கூப்பாடு போட்டான். இச்சிறுவனை தூக்கி கொண்டு சொல்லையா செல்லையா நாடார் தோட்டத்தை நோக்கி ஓடினார்கள். பார்வை பார்த்து விஷத்தை முறிக்கும் கலை கற்ற செல்லையா, நாடார் வாசம் செய்வது வீட்டை விட தோட்டத்தில்தான் அதிக நேரம். துவண்டு கிடந்த பையனின் கண்ணாம் பட்டையை நீக்கி பார்த்தார் நாடார். பையன் ஏற்கனவே இறந்துவிட்ட விஷயத்தை சொன்னார். விதி முடிஞ்சாதான் விருஷம் பாம்பு கடி து சொலவாட பையனுக்கு விதி முடிஞ்சு போச்சு. புலமாடன் தன் ஒரே மகனையும் பாம்பிடம் தூக்கி கொடுத்து விட்டேனே என்று அழுது புரண்டான். நிலக்கடலை ஆய்ந்து பெண்கள் பலவாறு பேசிக்கொண்டார்கள். 5 நிமிஷம்தான் பன்னிமாடன் செத்திருப்பான். எந்த சாமி புண்ணியமோ அந்த நேரம் பார்த்து அவனுக்கு தண்ணி தவிக்க போய் தண்ணி குடிச்சு வாய்க்காலுக்கு போயிட்டான். சுத்தி விளையாடிக்கிட்டு இருந்த சின்ன பையக பொந்துக்குள்ள கைய ஓட்டிட்டான். அது பாரு, கெட்ட நேரம், சின்ன பைய சாகணும்னு இருந்திருக்கு. விதிய மாத்தா யாரால முடியும்? பன்னிமாடன் சின்ன பைய கிட்ட
விட்டுட்டு போகலாமா? இது நல்லா இருக்கே. அவன் என்ன கெனா கண்டானா, பொந்துக்குள்ள பாம்பு இருக்குன்னு. அவனுக்கு ஆயில் கெட்டி இல்லைன்னா தண்ணி குடிச்சிட்டு வந்த உடனே கையை ஒட்டியிருப்பான், இந்நேரம் மண்டையை போட்டிருப்பான். எந்த சாமி புண்ணியமோ, பன்னி மாடு தப்பிச்சான், பாவம் சின்ன பையன் செத்து போயிட்டான். எந்த ரூபத்தில் ரூபத்திலும் சந்தேகம் என்கிற மூச்சை வராமல் ஒரு கொலையை செய்து பன்னிமாடன் பழியாங்கிவிட்ட மதமதப்பில் நெஞ்சு நிமிர்த்து திரிந்தான். காலங்கள் கடந்தன. கடலைச் செடிகளின் இலைகள் பழுத்து சருகுகளாய் நிலத்தில் விழுந்தன. புதிய எலிப்பொந்துக்குள் சர்ப்பங்களும் புகுந்து வாசம் செய்தன. இரவில் விழித்திருந்த ஆந்தைகளும் கூகைகளும் வயல்களில் எலி வேட்டையாடி தன் இனம் பெருகி கொண்டது போல சாக சாக பெருகி கொண்டன எலிகளும் பாம்புகளும். எலிப்பொந்துகள் தேடி ஒளிந்து வாசம் செய்த பாம்புகளில் ஒன்று பன்னிமாடனின் மகன் பொண்டாட்டி மாரியின் வயிற்றுக்குள் புகுந்து கொண்டது எப்படி? மாரி பெற்று போட்ட ஆண் குழந்தை அழுது கூப்பாடு போட்டு கால் உதைத்தது. மேலெல்லாம் கண்ணாடி விரியன் பாம்பின் தோலை போல மினுமினுப்பு, சுரண்ட சுரண்ட ஈசல்களின் உதிர்ந்த இறக்கைகளைப் போல் ஒட்டிக்கொண்டன கைகளில். துடைக்க துடைக்க மினுமினுப்பு அதிகமாகி மேலெல்லாம் ஒளிர குழந்தை கால் உதைத்து அழுதது. பேரன் உதைத்த காலின் உதை பன்னி மாடனின் நெஞ்சில் பட பன்னிமாடன் நெளிந்தான். கட்டுவிரியன் பாம்பாய் ஒவ்வொரு நிமிஷமும் பன்னிமாடனை கட்டுவிரியன் பாம்பு கொத்தி கொண்டே இருந்தது. தன் பேரனை காணும் போதெல்லாம் விஷம் தலைக்கேறியது. ஆனால் இந்த விஷயத்திற்கு பார்வை பார்க்கவும் வைத்தியம் பார்க்கவும் ஏறிக்கொண்டிருக்கும் விஷயத்தை முறிக்கவோ அல்லது இறக்கவோ வைத்தியர்களும் இல்லை, மூலிகைகளும் இல்லை. பன்னிமாடன் அந்த அபூர்வ மூலிகையை தேடி அலைந்தான். அந்த அபூர்வ மூலிகை கீழாட்டுக்குறிச்சி அக்ராகாரத்தில் மட்டுமே இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கே போய் சேர்ந்தான். நோயில்லா நோய்களையும் கண்ணுக்கே தெரியாத இரகசிய புதிர்கள் நோயாய் மாறும்போது கொடுக்கப்படும் மருந்தில்லா மருந்துகளையும் தரவல்ல அந்த மூலிகை பேசியது, சிரித்தது, விரட்டியது, ஏளனம் செய்தது. பன்னிமாடன் முகத்தை ஐயர் ஏறிட்டு பார்க்கவில்லை. எதிரே நின்ற உடனே ஐயர் உட்கார்ந்தபடி தலை கவிழ்ந்து தரையை பார்த்திருக்க படபடவென்று பேசினார். விஷம் உன் வீட்டை சுற்றிவிட்டது. மலைப்பாம்பின் பிடியிலிருந்து விடுபடுவது சுலபமல்ல. நீ செலுத்திய கொடிய விஷம் அந்த பாலகனை மட்டும்தான் கொன்றது. ஆனால் அந்த பாலகன் கக்கிய அவன் உடலில் இருந்து சொட்டு சொட்டாய் கொட்டிய உதிர விஷம் உன் உடலில் ஏறவில்லை, மாறாக உன் சந்ததியின் மனசுக்குள் ஏறிவிட்டது. உடலில் ஏறிய விஷத்திற்கு மருந்துண்டு வைத்தியம் உண்டு, மனசுக்குள் ஏறிவிட்ட விஷயத்திற்கு மருந்தும் இல்லை, வைத்தியமும் இல்லை. போ, என் எதிரில் நிற்காதே. போய் குளம் வெட்டு. தூர்ந்து போன ஓடைகளை தூர்வாறு, பட்டு போன மரங்களை தளிர்க்கவை. உசு பிராணிகள் ஆனந்திருக்க பட்டுப்போன மரங்களை தளிர்க்கவே. உசு பிராணிகள் ஆனந்திருக்க கூடுகள் கட்டு. பாம்புகள் தவளைகள் மீன்கள் பூச்சிகள் வாழ குளம் அமைத்து அதிலே குளித்து நீராடி பாம்பு புற்றுக்குள் பால் வார்த்து வா. விஷம் இறங்கும். மினுக்கும் தன்மேனியின் பாம்பு சுரட்டை சட்டை கலற்றி தன்மேனியாகும். பன்னிமாடன் ஏன் இப்படி மாறி போனான் என்று யாருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. தண்ணீர் செல்ல தடையாய் நிற்கும் தடைகளை அகற்றி ஊரில் உள்ள அத்தனை ஓடைகளையும் சுத்தம் செய்தான். பாம்பு புற்றுகள் இருக்கும் இடம் தேடி பால் வைத்து வணங்கினான். தொலைதூரத்து கிராமமான ஐயநேரியில் இருக்கும் பாம்பு சித்தன் கோவில் பற்றி கேள்விப்பட்டு குடும்பத்துடன் போய் பொங்கல் வைத்து கும்பிட்டு வந்தான். ஊருக்கு மேற்கில் தனியாளாய் அவன் வெட்டிய சிறிய குளம் இன்றும் பாம்பு குளம் என்றே அழைக்கப்படுகிறது. இதுவரை யாரையும் கொத்தாத பாம்புகள் வாசம் செய்யும் குளமாக இன்னும் இருக்கிறது. ஏஞ்சாமி கொப்புளாயி கேட்கலன்னு சிரிக்க கூடாது. அப்படின்னா நம்ம மகாராசா ஏராளமா குளம் கண்மா ஊரணி கோட தெப்போ நீராவி எவ்வளவோ வெட்டுறாரு. இதுக்கெல்லாம் இப்படி ஏதாவது பாவதோஷம் இருக்குமா வேளாரே? தப்பா ஒன்னும் கேட்கல தாயி, சரியா தான் கேட்டிருக்க தாயி. சித்தாண்டி பயலும் பன்னிமாடின் பயலும் செஞ்ச தென்ம பாவம் அவங்க குடும்பத்தையும் அவங்களோட சந்ததியையும் பிடிச்சு ஆட்டுது. இதே மாதிரி நம்ம மகாராசாவோட எல்லைக்குள்ள தினமும் எத்தனை பாவம் யாரு கண்ணுக்கும் தெரியாம நடக்குது. அதுக்கெல்லாம் பொறுப்பு யாரு? மகாராசா தானே பொறுப்பு. அதனால பொதுவா எல்லா மக்களுக்கும் பாவதோஷத்துல இருந்து தப்பிக்கணும்னு தான் நாடு முழுக்க ராசாங்கமாறு தர்ம காரியங்கள் பண்றது. அதோட அரண்மனையிலையும் ஆயிரம் ரகசியங்கள் இருக்கும்.
நமக்கு தெரியாம என்னென்னமோ நடக்கும். நாலு சவரக்குள்ள நடக்கிறது நமக்கு என்ன தெரியும்? யுத்தம்னு ஒன்று நடக்கும், இங்கிட்டு 1000 உயிர் போகுது, அங்கிட்டு 1000 உயிர் போகுது. எப்படி பார்த்தாலும் பாவம் பாவம் தானே. அதையெல்லாம் எப்படி சரி செய்ய? ஒரு பக்கம் ஜெயிச்சிட்டோம்னு கெக்கலி போட்டு ஆடி பாடுவாங்க, ஆனா மறுபக்கம் பாவம் அரிச்சு திங்கும். வெளியில தெரியாது, யுத்தத்துல செத்து போனவனோட வாரிசுக அழுகிற அழுக சும்மா விடுமா? அதை எப்படி ஆத்துறது? நல்லது செஞ்சுதானே ஆத்திக்கிறனும், நெஞ்சு நிமித்தி ஆத்திக்கிற முடியாது. ஸோ தர்மன் எழுதிய இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் 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 பண்ணுங்கள் ப்ளீஸ்.